ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைக்கு அடுத்தால் இருக்கிற மனப்பாடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நேராக திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. திருச்செந்தூருக்கு வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே கடல்லாம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம கொலசேரப்பட்டினம் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டோம். அங்கேயும் கடல் உண்டு, நம்ம வேணால் குளிக்கலாம். அங்கே முடிச்சுட்டு நேராக நம்ம மனப்பாடு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொலசை முத்தாரம்மன் மற்றும் ஞானமூர்த்தீஸ்வரர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக மணப்பாடு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மணப்பாடு கிளம்பியாச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறதா அந்த மணப்பாடு. அது வந்து ஒரு கடற்கரை கிராமம். இதை வந்து சுருக்கமாக மணவை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக்கிட்டு இருக்கோம். அந்த பாலத்தை பாருங்கள், அச்சசல் ராமேஸ்வரம் மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும். இந்த இங்கே உள்ள கடல் தண்ணி வந்து ராமேஸ்வரத்தில் தான் போய் கலக்குது. இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே மீன் பிடிக்கிறதையும் பனை மரத்தையும் தான் நம்பி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பனைமரத்துலேருந்து நொங்கு, பதினி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி நிறைய இது கிடைக்கும். அதை நம்பி தான் இவங்க வாழ்கிறாங்க. இந்த ஊரில் உள்ள வணிகர்கள் வந்து இலங்கையில் பர்மாவிலலாம் தொழில் புரிஞ்சனால இந்த ஊருக்கு நிறைய செல்வம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இந்த ஊரில் இருந்து தான், அது வந்து உள்ளூர்லேருந்தும் வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் கல்வி கற்க வந்திருக்காங்க. அதனால் இந்த ஊரில் நிறைய கலைகள் கற்று வச்சுருந்துருக்காங்க. கவிதை, இசை, நடிப்பு, ஓவியம் அப்படின்னு நிறைய கலை இந்த ஊரில் வந்து வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். மேலே ஏறணுன்னோ சைடில் பாருங்களேன், அப்படியே அழகாக தண்ணி தெரியுது. இந்த கடல் தண்ணி தான் இதுவும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணப்பாட்டில் வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. சிங்கம் இந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்த வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொலசையிலேருந்து பஸ் ஏறியே நம்ம இங்கே வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெருக்குள்ளேயே எப்படி ஆட்டுக்குட்டி நிறைய அலையுதுன்னு, அதே மாதிரி இங்கே மீனும் நிறைய உண்டு. எல்லார் வீட்லேயும் நம்ம எப்படி குழம்பு எப்போவும் ரெகுலராக வைப்போமோ அது மாதிரி மீன் தான் அங்கே டெய்லியுமே வைப்பாங்க. அங்கே நாங்கள் போகும்போது எப்படி வாடனெல்லாம் வந்தது. இப்போ நம்ம ஊருக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு மேலே ஒரு ஏத்தம் வரும், அது ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இங்கே வர்றதுக்கு கொலசையிலேருந்தே பஸ் உண்டு. பஸ் பிடிச்சே வந்துடலாம். ஆனால் மேலே ஏற்றி விட மாட்டாங்க, கீழே இறக்கி விட்ருவாங்க. இதுவே நம்ம பைக்கில் காரில் ஏதாவது வந்தோம் அப்படின்னா நம்மளே மேலே ஏறி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து பார்க்கும்போது மொத்த ஊருமே தெரியும். இந்த கடலோடு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மேலே போனோன்னே பாருங்கள் நீங்களே. மணப்பாடு போனீங்கன்னா கண்டிப்பாக மீன் வாங்குங்க, ஏன்னா அங்கே மீன் ரேட்டும் கம்மி, நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஸ்ஸில் இருந்து பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்ம பஸ் இறங்கணும். இதிலேருந்து நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மணப்பாடுக்கு எப்படி வரணுங்கிற ரூட்டு சொல்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து ஆத்தூர், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் வழியாக கன்னியாகுமரி வரை செல்லும் இரு வழி சாலையில் தான் அந்த மணப்பாடுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஏற ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏறும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. சுற்றி பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த மண்ணோட அந்த கடலை பார்க்கும்போது அழகாக இருந்தது. இடையில இடையில மண்ணாக இருந்தது. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்த அந்த இடத்தையும் காட்டுறேன். அப்புறம் இங்கேயே லார்ஜ் இருக்குது, நம்ம தங்கணும்னா இங்கேயே தங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்ச்சுக்கு அந்த சைடு தான் அந்த சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம காரு பைக்லாம் நிறுத்திக்கலாம். இந்த இடத்துலேருந்து பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த கடலோடு அந்த ஊர் ஃபுல்லாக பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்துக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊருக்கு மணப்பாடுன்னு பேர் வந்ததுக்கே சுவாரஸ்யமான கதை இருக்குது. ஏன்னா இந்த ஊரில் வந்து மணலும் புழுதியும் தான் அதிகமாக வீசிட்டே இருக்குமா. அப்படி வீசும் போது அந்த சத்தம் வந்து ரெண்டு பாட்டு பாடுற மாதிரி கேட்குமா. அதனால தான் மணப்பாடு அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லார்ஜ். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அந்த லார்ஜில் தங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இங்கே நின்றோம், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். கீழே போனோம்னா நிறைய சிப்பி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த இடம் ஃபுல்லாக அந்த கடல் கரை ஃபுல்லாக சிப்பியாக இருக்கும், நிறைய பாசி பிடிச்சும் இருக்கும். அதை பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அதுலேருந்து நிறைய சிப்பிலாம் பறக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். நாங்கள் இங்கே வந்தாலே சிப்பி பறக்காமல் போக மாட்டோம். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 50 சிப்பியாவது பறக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா சிப்பி பறக்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூரத்தில் பாருங்கள், அங்கே ஒரு போட்டு வருது பாருங்கள். அங்கே மீனவர்கள்லாம் வந்து மீன் பிடிச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இறங்கி வந்து அந்த கரையில் தான் நிற்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அலை வந்து ரொம்ப மைல்டாக தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கரையே ரெண்டு விதமாக இருக்குது. பாதி கரை பார்த்திங்கன்னா நம்ம கொலசேரப்பட்டினம் திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரி மண்ணாலேயே இருக்குது. ஆனால் மீதி எல்லாம் கல்லில் அப்படியே பாசி பிடிச்சி போய் இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அந்த சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மண்ணால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கல்லில் அப்படியே பாசி பிடிச்சி போய் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து அந்த சைடு போகும்போது பாருங்கள், அப்படி மண்ணாகவே இருக்கும். அது ரெண்டு விதமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே நம்ம கால்லாம் நினச்சி விளாண்டுக்கலாம். அங்கே நம்ம குளிக்கனா குளிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், இங்கே வந்து பாலமும் கெட்டுறாங்க. அது வந்து கடலுக்கு நடுவில் வரைக்கும் வருமா. அந்த கெட்டுமாட வேலை வந்து இப்போ தான் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த இதை பாருங்கள், இங்கே வந்து மண்ணாக தான் இருக்குது. நம்ம திருச்செந்தூர் கொலசையில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் அலை மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப வர்றதில்லை, ரொம்ப பெருசாலாம் வரல, குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே தான் மக்கள் எல்லாருமே நின்று கால் நினச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிருக்கும் போது நாங்களும் அப்படியே கால் நினச்சி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது மீன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 1 கிலோ மீன் 20 ரூபா தான். கண்டிப்பாக எல்லோரும் மீன் வாங்குங்க
ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சுற்றி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மணல் தான், மேலே தான் வந்து அங்கே சர்ச் இருக்குது, அப்புறம் நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது. கீழே வந்து கடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மீன் சோறு கிடைக்கும், கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மீன் சோறு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஊரில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாத்துலேயுமே வந்து மீன் சோறு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம மணப்பாட்டிலையும் இருக்குது, கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம காட்டுற இடம் வந்து நம்ம ஏறி வந்த இடத்த தான் காட்டுறோம். அப்புறம் அங்கே சைட்லேயும் ரெண்டு சர்ச் உண்டு, அதுவும் சுற்றி பார்க்குற இடம் தான், அங்கேயும் நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள், இங்கே தான் வந்து சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஷூட்டிங் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய ஷூட்டிங் நடக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்ச்சு. இங்கே சுற்றி பார்க்க நிறைய மக்கள் வருவாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும். நம்ம வீடியோக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அங்கே நிறைய குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஊரில் உள்ள குழந்தைங்களாம் இங்கே வந்து தான் விளையாடுறாங்க டெய்லியுமே. இது வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே நின்று எடுத்தோம். அங்கே ஊரே நல்லா ஃபுல்லாக கவர் ஆணுச்சு. அந்த கடல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். இது ராமேஸ்வரம் மாதிரியே இருக்கிற இன்னொரு இடம் தான் இந்த மணப்பாடு. அழகாக இருந்துச்சு. ராமேஸ்வரம் கடலில் தான் இந்த தண்ணியும் கலக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சு தெரியும் பாருங்கள், அந்த ரெண்டு சர்ச்சும். அங்கேயும் நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம மேலே ஏறி வந்த இடம் தான், பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஃபுல் இடத்தையும் பார்க்கும்போது அப்படி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.